வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச போகிற படம் என்னென்னா இஷ்க் நாட் அ லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்தை பற்றி தான். ஸோ இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ அதோட பேர் வந்து காதல் நாட் அ லவ் ஸ்டோரி அப்படின்ற பேரில் டப் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து இப்போது சன்னெக்ஸ் டேப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா தேஜா சஜா, பிரியா வாரியர் இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மகதி ஸ்வராசாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. எஸ் ராஜு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த படத்தோட கதை வந்து என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால 1 வீக் ஆஃபீஸுக்கு வந்து லீவ் போடுறாரு. இந்த ஒரு கேப்பில் ஹீரோயினுக்கும் பர்த்டே வருது. ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு நாள் அவுட்டிங் போகிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்காரு ரெடியாக. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இது ஒரு ஃபஸ்ட் அவுட்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில். ஸோ அந்த ஒரு அன்டைமில் போலீஸ்னு சொல்லி ரெண்டு பேர் ஹீரோவோட லவர்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்கிற பேரில் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, பட் அவங்க வந்துட்டு விடுறதா இல்லை. அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் லைஃபை புரட்டி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க லைஃபையே புரட்டி போட்ட அந்த விஷயம் வந்து என்ன, உண்மையிலே இவங்களை என்கொயரி பண்ணது போலீஸ் தானா, இல்லை போலீஸ்ன்ற பேரில் போய் சொன்னாங்களா, இதெல்லாம் தான் அந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடான ரொமான்டிக் த்ரில்லர் கதையாக மாறுது. இந்த படம் முழுக்கவே ஒரு 4-5 கேரக்டர் தான். இவங்களை வச்சுக்கிட்டு கதையை வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பாக வந்துட்டு ரொம்பவும் ஒரு பதட்டத்தோடு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவரை பார்த்தாலே நமக்கு செமக்கவும் வரும், அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இரிட்டேட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு பர்டிகுலர் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. ஹீரோ தேஜா சஜா அப்புறம் பிரியா வாரியர் ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு படம் முழுக்க. அண்ட் இந்த பேரும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் காஸ்டிங் தான் சொல்லணும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூ ஜென்ரேஷனில் லவ் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப யோசிக்கவும் வைக்கும், ஒரு வித பயத்தையும் கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் கூட நடக்கும், பார்த்து உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தோட டியூரேஷன் என்னமோ 2 hours தான். அண்ட் அதுக்காக மட்டும் இல்லாமல் படத்தோட கதையும் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராச்சும் ஆல்ரெடி இந்த படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.